எஸ்ஆர்எம் இந்த மூன்று எழுத்தும் ஸ்போர்ட்ஸில் டாமினேட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறவங்க வந்து எங்களோட சான்சலர் வேந்தர்னு சொல்லுவோம். அவர் ஒரு விளையாட்டு வீரர். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து இந்தியாவில் 1 or 2 யூனிவர்சிட்டியில் தான் இருக்கும். அந்த 1 or 2 யூனிவர்சிட்டியில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குதுன்றதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்கள் மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் செலக்ட் ஆகாமல் இருந்ததே கிடையாது. இதோட முடிஞ்சதுக்கப்புறம் இதில் செலக்ட் ஆகிற பிளேயர்ஸ் வந்து நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீமில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. எஸ்ஆர்எம் இந்த மூன்று எழுத்தும் ஸ்போர்ட்ஸில் டாமினேட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறவங்க வந்து எங்களோட சான்சலர் வேந்தர்னு சொல்லுவோம். அவர் ஒரு விளையாட்டு வீரர். அதனால தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய சலுகைகளும் கிடச்சிது, இவ்வளோ பெரிய சக்ஸஸும் கிடச்சிது. எங்களை வந்து தோளில் தட்டி கொடுப்பாரு. சம்டைம் வந்து நீங்கள் எவ்வளோக்குள்ள விளையாட்டு போட்டிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம டீம் இந்தியாவில் எந்த விளையாட்டு போட்டி நடந்தாலும் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதை தான் நாங்கள் முதல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எல்லா இடத்துலையும் வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான், வேந்தர் தான். எஸ்ஆர்எம்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றது வெரி ஸ்பெஷல். ஏறக்குறைய ஒரு 25 வருஷமாக நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் எஸ்ஆர்எம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நடத்திட்டு வரோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்தியாவில் எந்த டீம் வெளில போனாலும் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவோம். எங்களோட படிக்கிற ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, இல்லைன்னா முன்னாள் மாணவர்கள் இருப்பாங்க. நாங்கள் எங்கள் யூனிவர்சிட்டியை மட்டும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படலை. இந்த கண்ட்ரியிலேயே எங்களோட பிளேயர்ஸு, நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸு, இந்தியா பிளேயர்ஸு எல்லாமே எங்களை நல்லா ஸ்போர்ட்ஸ் அச்சீவ் பண்ணுன்றது தான் எங்களோட மோட்டிவே. அதில் எல்லா துறையிலையுமே எங்களுடைய பையங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் இருக்காங்க. எங்கள்கிட்ட எல்லா கேமுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதுவும் ஃபேர் செலெக்ஷன் மட்டும் தான் நாங்கள் எப்பயுமே எடுப்போம். இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா செலெக்ஷன் நடந்துட்டுருக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில். காலையிலேருந்து ஃபிட்னஸ் பார்த்தோம், இப்போ வந்து கேம் ஸ்கில்ஸ் பார்த்தோம். இதில் வந்து சர்வீஸ் டார்கெட் ஸ்கில்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் இப்போ வந்து 1 zone டார்கெட் பண்ணியிருக்காங்க, இப்போ 1 zone சர்வீஸ் அடிப்பாங்க. ஃபோர் ஜோன் சர்வீஸ் சொல்லியிருக்காங்க, இப்போ 4 zone அடிப்பாங்க. கரெக்டாக 4 zone அடிச்சிட்டாங்க. 2 zone டார்கெட், குட் சர்வ். 2 zone சர்வீஸ், 4 zone டார்கெட் சர்வீஸ், குட் சர்வ். இங்கே லிப்ரோஸ்க்கான ட்ரில்லு போயிட்டுருக்கு, அங்கே சர்வீஸ்க்கான ட்ரில்லு போயிட்டு இருந்துச்சுல, அட்டாக்கர்ஸ், பிளாக்கர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ்க்கு. ஸோ இங்கே வந்து லிப்ரோஸ், இவங்க வந்து சர்வீஸ் அடிக்க மாட்டாங்க, ஓன்லி பேக் அவுட் டிஃபென்ஸ் மட்டும்தான் இவங்க. பொறுத்தவரை நமக்கு டிஃபென்ஸு, அட்டாக்கு, பிளாக்கு, சர்வீஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து நம்ம சர்வீஸ் ஸ்கில்ஸ் பார்த்துட்ருக்கோம், ஆல்ரெடி பிளாக்கு, டிஃபென்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அங்கே வந்து லிப்ரோஸுக்கு வந்து ட்ரில்லு போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கேம் சுச்சுவேஷன் ஆடி முடிச்சிட்டாங்க. இதோட முடிஞ்சதுக்கப்புறம் இதில் செலக்ட் ஆகிற பிளேயர்ஸ் வந்து நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீமில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி எஸ்ஆர்எம் பள்ளிகளில் விளையாட்டு வீரர்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்பே நிறைய பேருக்கு வேலை கிடச்சிடும். அவன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு வேலை கிடச்சி போயிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாலிபாலில் பார்த்திங்கன்னா தலை சிறந்த அணியாக இருக்கிற சதர்ன் ரயில்வே, ஐசிஎஃப், இந்தியன் பேங்க், ஐஓபி, இன்கம் டேக்ஸ், தமிழ்நாடு போலீஸ், மிலிட்ரி, எங்கள் மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் செலக்ட் ஆகாமல் இருந்ததே கிடையாது. நம்ம வாலிபால் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அது 4 கேர்ள்ஸ் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் 3 கேர்ள்ஸ் ஜூனியர் இந்தியா ஆடிருக்காங்க, யூத் இந்தியா ஆடிருக்காங்க, ஒரு கேர்ள் வந்து வேர்ல்டு யூனிவர்சிட்டி போயிருக்காங்க. டென்னிஸில் எல்வின் ஆண்டனின்னு எங்களோட பிளேயரு, லெஃப்ட் ஹேண்டர் பிளேயர், வெரி ஹார்ட் ஒர்க் பிளேயரு.
இங்கே எங்கள்கிட்ட பிளேயராக இருந்தார். இப்போ வந்து சர்வதேச லெவலில் நிறையா கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்பெயினில் கோச்சாக இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஒரு இந்தியா டீமில் இருக்குதுன்னா அதில் கண்டிப்பாக என்னோடய எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட்ஸு எல்லா கேம்லேயுமே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அது எங்களுக்கு வெரி ப்ரௌட் ஆஃப் தட். இப்போ கனடாவில் பழனிவேல் ராஜன் சொல்லி நம்மளோட பேஸ்கெட்பால் பிளேயர் இங்கே எம்பிஏ முடிச்சுட்டு அவர் பேஸ்கெட்பால் கோச்சாக போய் இப்போ அங்கே ப்ரொஃபஸர் ஆகிட்டார். இந்தியாவில் பல யூனிவர்சிட்டி இருந்தாலுமே இந்த ஸ்போர்ட்ஸுக்காக எங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இவ்வளோ நீங்களே பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து இந்தியாவில் 1 or 2 யூனிவர்சிட்டியில் தான் இருக்கும். அந்த 1 or 2 யூனிவர்சிட்டியில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குதுன்றதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்திய அணி வாலிபால் அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அதோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கு மாறி மாறி வருவாங்க. 2 seasons முத்துசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் வந்து ஜெரோமினித்து. இந்த 2 பேருமே எங்களோட ஸ்டூடெண்ட். எங்களோட வாலிபாலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு எஸ்ஆர்எம் அளிக்கிறது. இது ஒரு எடுத்துக்காட்டு வாலிபாலில். இப்போ இந்தியன் டீம் 12 பேரில் எங்கள் ஸ்டூடெண்ட் மினிமம் 3-5 பேர் இருப்பான். அது கேப்டனாக இருக்கிறதும் பெருமிதம் கொள்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்ஸுலாம் பார்த்தீங்கன்னா டாமினேஷன். 13-14 கிராண்ட் மாஸ்டர்ங்க இங்கே இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதிபன், அப்புறம் சேதுராமன், சியாம் சுந்தர் மற்றும் பல்வேறு பிளேயர் இங்கே இருக்காங்க, இருந்து முடிச்சுட்டு போயிருக்காங்க. எல்லா விளையாட்டுத்துறையில் இருக்க அனைத்து ஃபிசிக்கல் டைரக்டரு, பிடி மாஸ்டர்ஸு, கோச்சஸ்ஸு, ட்ரைனர்ஸ் எல்லோரும் விருப்பப்படுறது ஒரு பெரிய ஈவெண்ட் ஒலிம்பிக்ஸ். நாங்களாம் ஒலிம்பிக்ஸ் டிவியில் தான் பார்த்துருக்கோம். பட் எங்களோட ஸ்டூடெண்ட் எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட் நேத்ரா குமணன் அவங்க தான் ஃபஸ்ட்டு செயலர், செயலிங்னு சொல்லுவாங்க. அந்த நம்மளோட கடலில் காற்றில் போகிற ஒரு விளையாட்டு. அதில் வந்து சர்வதேச அளவில் நம்மளோட இந்தியாவை சேர்ந்த இளம் வீராங்கனை நேத்ரா குமணன் எஸ்ஆர்எம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெருமிதம் கொள்கிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக்ஸில் முதல் இந்திய பெண்மணியாக அந்த விளையாட்டு போட்டியில் செயலிங்கில் காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து நம்மள்ட்ட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு இப்போ வந்து எம்பிஏ படிச்சுட்டு இருக்காங்க. அதே போல் எங்கள்கிட்ட எம்பிஏ படித்து முடித்த பிரிதிவி தொண்டைமான் ஒரு ஷூட்டர், இப்போ கடைசியில் நடந்த ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடலிஸ்ட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஷட்டில் பேட்மிண்டனில் இந்தியா நம்பர் 1 அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாளவிகா பன்சுத் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட், இப்போ வந்து ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. அவங்க இப்போ இந்தியா நம்பர் 1 பேட்மிண்டன் ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. உலக லெவலில் டாப் 10 இருக்காங்க. அவங்களும் எங்கள் ஸ்டூடெண்ட் தான். நீங்கள் எந்த விளையாட்டை எங்கே போய் எப்படி பார்த்தாலும் எஸ்ஆர்எம் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் இல்லாத ஒரு அணி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு முக்கிய காரணமாக இருந்த எங்களோட வேந்தர் மற்றும் ப்ரோ சான்சலர்ஸ் மற்றும் வைஸ் சான்சலர், ரெஜிஸ்டார் மற்றும் ஆல் மை டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபு, கோச்சஸ்ஸு, அதுக்கு முக்கியமாக எங்களோட ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களோட பேரண்ட்ஸு, அவங்க எஸ்ஆர்எம்ஐ தேர்ந்தெடுத்தாங்க பாருங்கள், அவங்களுக்கும் இந்த தருணத்தில் உங்கள் யூடியூப் சேனல் மூலமா நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து ரொம்ப ஒரு லேட்டஸ்ட்டாக ஆஃப்டர் தி கோவிட், டூரிங் த கோவிடில் யூடியூப் சேனலுங்கிறது ரொம்ப ஒரு பயங்கர டெவலப்மெண்ட் ஆனது. அவங்கவுங்க ஒரு ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. நானும் சொல்ல, நான் கூட ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப யூடியூப் சேனலுங்கிறது இப்போது நிறையா விஷயங்கள் அப்படியே டெவலப் ஆகிட்டே போகிறது. அதில் யூனிக்காக நீங்கள் அபிகோ ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு யூடியூப் சேனலுங்கிறதுல முகம் நாங்கள் வந்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் இன்டர்வியூக்கு அப்புறம், எஸ்ஆர்எம் இன்டர்வியூக்கு அப்புறம் நிறையா சப்ஸ்கிரைப் வருவாங்க. நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.